சீமை கருவேல மரம் ஒழிப்பு இயக்கத்தின் மூலமாக உங்கள் அனைவரிடமும் ஒரு முக்கியமான செய்தியினை பகிர்ந்து கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தயவு செய்து ஆபத்தில் இருக்கும் உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுங்கள். உங்களுடைய இந்திய நாடானது ஆங்கிலேயின் ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் அனைத்து செல்வங்களும் அபகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இயற்கை செல்வத்தை மட்டும் அவர்களால் கொள்ளையடிக்க முடியவில்லை. இந்தியர்கள் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்து செல்லும் பொழுது இந்திய நாட்டின் இயற்கை வளத்தை அழித்துவிட நாடெங்கும் இந்த சீமை கருவேல மரங்கள் தூவிவிட்டனர். அவர்களின் சதியின் படியே நம்மளுடைய தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் இயற்கை வளத்தை இழந்துள்ளது. குறிப்பாக சீமை கருவேல மரம் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட கேரளா அரசாங்கம் இம்மரங்களை வளர்க்க தடை விதித்து முற்றிலுமாக அழிக்க உத்தரவிட்டதால் இன்று கேரளாவில் சீமை கருவேல மரம் இடமே அங்கு முழுதும் அழிந்து விட்டது. கேரளாவில் இயற்கை வளங்கள் மிகவும் செழிப்பாக இருப்பதற்கு காரணம் கேரள மக்களின் விழிப்புணர்ச்சியும் அரசாட்சியுமே ஆகும். தயவு செய்து இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சீமை கருவேல மரங்களால் பாதிக்கப்பட்டு பாலைவனமாக மாறி வரும் நம் தாய் தமிழ்நாட்டினை காப்பாற்ற இயற்கையினை பாதுகாக்கும் மரங்களையும் செடிகளையும் நட்டு வளர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து அதற்கான நடவடிக்கையில் உடனே ஈடுபடுங்கள். இந்த சீமை கருவேல மரத்தின் தீமைகள் மிக 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 கொடூரமான ஒரு நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பருவமழை பெய்யாமல் போய்வதற்கு சுற்றுச்சூழலை காரணம் வானிலை மாற்றம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த இடத்தில் தான் நாம் தவறு செய்து விட்டோம். அவையல்ல, இந்த சீமை கருவேல மரத்தினால்தான். ஆம், பருவமழை பெய்ய விடாமல் தடுப்பதற்கு சீமை கருவேல மரம் ஒரு முற்றுப்புள்ளியாக நிற்கிறது. நிலத்தடி நீரினை அதிகமாக குடித்து பூமிக்கடியில் உள்ள நீரின் அளவை குறைத்து கொண்டே வருகின்றது. நிலத்தில் இருக்கும் நல்ல நீரை உப்பு தண்ணீராக மாற்றி விடுகிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் தனக்கு உணவாக உறிஞ்சி விடுவதால் அந்த பகுதியையே வெப்பப்படுத்தி விரக்தியான மனநிலையை ஏற்படுத்துகிறது. மனிதன் சுவாசிக்க மற்ற மரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை கொடுக்கலாம். ஆனால் இந்த சீமை கருவேல மரம் கார்பன் டை ஆக்சைடின் நச்சு மிகுந்த வாயினை வெளியிட்டு நம்முடைய சுவாசத்தை கெடுப்பதற்கு கொடூரமான ஒரு செடியாக அளவா வளர்ந்து வருகிறது. இந்த மரங்களால் வெளிப்படும் வெப்பம் கர்ப்பமாகியுள்ள பெண்களின் கர்ப்பப்பையை பாதித்து கர்ப்பத்தை கலைந்து போக செய்கிறது. ஆண்களுக்கு ஆண்மை இன்மையை ஏற்படுத்துகிறது. இந்த மரங்களின் நெற்றிகள் அதாவது காய்ந்த பழம் புண்ணும் மாடு மாடுகளுக்கு மறைமுகமான பல்வேறு நோய்களை ஏற்படுத்தி இறக்க செய்து விடுகிறது. தோள்களில் வறட்சித்தன்மையை ஏற்படுத்தி சர்ம பிரச்சனைகளை உண்டாக்கும். நைட்ரஜன் என்ற அமிலத்தை வேர்ப்பகுதியில் மண்ணோடு மண்ணாக சுரக்கிறது. இதற்கு விறகுகள் எரிக்கப்படும் போது வெளிப்படும் புகையில் புற்றுநோயை உண்டாக்கும். அதாவது 14 சிகரெட் பிடிப்பதற்கான சமமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் நுரையீரல் கருகி போகிறது. தயவு செய்து இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சீமை மரங்களை வெட்டுவோம், மழையினை பெறுவோம். சீமை கருவேல மர ஒழிப்பு இயக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவினை கொடுங்கள். நம்முடைய தாய் தமிழகத்தை உலகத்திற்கே ஒரு முன்னோடியான ஒரு மாநிலமாக மாற்றி காட்டுவோம்.